ஹலோ கைஸ், நான் கரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஆர்எம் கேமிங் வெர்சஸ் பார்த்தீங்கன்னா ஹரிஸ்கர் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 8 மாதம் இருக்கும். ரெண்டாட்டு இதுவரை அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் போட்டிருக்கேன் மொபைலில். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோல போட்டு என்னால் சுத்தமாக அடிக்க முடியலங்க. போக்கோ லேக்கிங் மொபைல், அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டை பார்த்தினா வின் பண்ணியிருக்கேன். திருப்பி ரெண்டாவது ஆட்டை பார்த்தீங்கன்னா வின் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா வின்னிங் லாஸ் எல்லாருமே, அவரும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு, நானும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வின் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை கூட அவர் தொட்டதில்லை. அவருக்காண்டியே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு செட்டிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் சென்சிட்டிவிட்டி உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் 2000 மேலே வச்சிருப்பாங்க. இந்த சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1000, எனக்கு தெரிஞ்சு 1100 அந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த ஏன்னா தலை சுத்தாமல் இருக்கும், அப்படி எனக்கு தலை சுத்தாமல் இருக்கும். ஸ்பீடு அந்த அளவுக்கு இல்லாட்டியும் நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்த்தோன்னா அடி வேற லெவலில் இருக்கும். ஒன்டேப் எந்த திசையில் போனாலும் 360 எல்லா அடியும் அடிக்கலாம், வேற லெவலில் அடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே செட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வீடியோவே போடுறேன். ஃபுல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிபிள் இருக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு மூமெண்ட் முன்னாடி மாதிரி இல்லை. எஸ்ஆர்எம் ப்ரோ வேறு மாதிரி பண்ணுறாரு, ஜிக்ஸாக்லாம் முன்னாடி போட மாட்டார், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் போடுறாரு. அது அப்படியே தெரியும், அவர் அந்த ஒரு ஜம்ப் பண்ணுவார் பிறகு அப்படியே கிராஸாக வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் போனால் சத்தியமாக அடிக்க முடியாது. ஓகேவா, ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். மாஸ் காமிச்சிருப்போம், ஆனால் கடைசியில் வேறு லெவல், எப்போவுமே வேறு லெவல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்ச், எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கன் எடுக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கன் எடுக்கிறது, அட்டாக்காக கன் எடு, அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். எந்த ஒரு மேட்சும் விடாமல் போட்டிருப்போம், நீட்டாக போட்டிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசி வச்சு விளாண்டா ஒன்டேப்பே அடிக்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்டேப் பிளேயர்ஸுக்கு தெரியும், இப்படி தான் வரவேன் அது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாதுங்கிட்ட. அது வா அடிக்கிறதா, அது நம்மளோட மைண்டு இப்படி போனால் இப்படி ஒன்டேப் அடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிசிலையும் உங்களுக்கு ஒன்டேப் சொல்லித்தரேன், மொபைலே ஒன்டேப் சொல்லித்தரேன். அது வந்து ஒரு ஹேண்ட் கேம், இன்னும் இதுவரை நான் பிசி ஹேண்ட் கேம் போட்டதில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கிட்ட குளோவல் இருக்காது, நீட்டாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் ஒரு அடி அடிப்பாரு வருங்க வேறு மாதிரி. இங்கே பாருங்க, ஆனால் செம்ம பின்குங்க, 300-400 போகும், அதெல்லாம் இன்னமே தான் பார்க்க போறியா. அந்த பிங்கே அடிப்பேன் வேற லெவலில். ஏடா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கிட்டு போய் அடி விழுகும். அவரே சொல்கிறாரு, யோ எங்கிட்ட இருந்தியா வர அப்படின்னு. ஜாலியாக பார்த்தீங்கன்னா டிஸ்கால் இருந்தோம் ப்ரோ, வாயவே திறக்கணும்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஆடுவோம். என்னோட பெஸ்ட்டாக நான் காமிக்கிறேன், உங்களோட பெஸ்ட்டாக. மொத்தம் 2 மேட்ச் போட்டோம், 2 மேட்சுமே மாஸ் காமிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அவர் கட்டைசி வரை இழுத்துட்டு வந்துடுவோங்க. இதே பேசி சொல்லுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கில் அடிச்சுட்டு சாக வேண்டிதான். நீட்டாக கடைசி வரை போனோம், முடியல, எலிமினேட்டு. நான் அவர் எலிமினேட் ஆயிட்டாரு, அதை விடுங்க. ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா ஒரு ஒன்டேப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸா ஃப்ளூக்குனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு பாருங்க, கரெக்டா ஒரு ஹெட் டவுன் ட்ராக் தான் பண்ணுவேன். நீட்டா பார்த்தீங்கன்னா பாடியில் அடிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டவுன் ட்ராக். அதே இதை பிசிலையும் கத்துக்கிட்டேன். நிறைய பேர் பிசில நீங்கள் சும்மா பாருங்களேன், பாடியில இருந்து ஹெட்டுக்கு தூக்குவாங்க. நான் அதே தான் மொபைலோட அந்த இதுதான். ஓகே, மொபைல எப்படி நான் காலுக்கு கீழே இருந்து தூக்குறேனோ அதே பழக்கம் அப்படியே நான் பிசிலையும் வந்துச்சு. பாருங்க என்னோட எய்ம், அந்த ஒயிட் கலர் எய்ம் மட்டும் பாருங்க, எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க. நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு குளோவல், அப்போ அந்த சைடு நான் குளோவல் வாங்கினேனோ, சரி அதை விடுங்க, யார் வாங்கினு எனக்கே தெரியல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எய்மை மட்டும் பாருங்க, என்னோட எய்ம் எங்கெங்க இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் சீரியஸாக எஸ்ஆர்எம் ப்ரோ வேற லெவல்னு சொல்லலாம். அந்த ஒன்டேப்பை மட்டும் வச்சுமே இப்போ 600,000 மேலே போய் அட்டிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு, 650,000 மேலே போய்கிட்டு இருக்காரு. இன்னும் 700 இருக்கே, கம்மியாக தான் இருக்குது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கீழே கூட பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒன்டேப், எனக்கே தெரியல என்னடா அது இன்றைக்கு ஃபுல்லாக ஒன்டேப் எழுதுது அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் இதோட மோசமாக விளாண்டேன், அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் மேட்ச்சு செகண்ட் மேட்ச் அவரோட ட்ரிக் வச்சு அவர்கிட்டே பார்த்தினா விளையாண்டு, ஆனால் மாசம் இருந்துச்சு. கடைசி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். நம்ம வார்ல ப்ரோ சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தோன்னா ஃபுல் மேட்ச் அப்படியே பார்த்தினா, ஏன்னா என்னால் கட் பண்ணியும் போட முடியும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த இதுலேயே சொன்னேன், பசங்க பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற கூடாது, நம்ம ஃபேமிலி காண்டி அடிச்சுக்கிற கூடாதுன்னு. அதே இதை இந்த டீம் பண்ணியிருப்போம், ஆனால் நொறுக்கியாச்சு. மேட்சே பார்த்தீங்கன்னா வேற லெவலில், நீங்கள் நினைக்காத அளவுக்கு போயிருக்கும். இந்த இடத்துலலாம் ஐயோ கத்திட்டு, ஓகேவா, அவர் டிஸ்கால தான் இருந்தார், என்ன ப்ரோ இது அப்படின்னு. ஏன்னா ஒரு சொத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். சீரியஸாக பார்த்தினா வேறு லெவல்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது அட்வான்ஸ் சர்வர் வந்து இந்த அடுத்தடுத்து வரும்ல, அது பேர் தான் அட்வான்ஸ் வருவாங்க. அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க சொல்கிறாங்க. கரீனாலேருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த கோடும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீடியோ போடுவேன், ஈவினிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 மணி ஒரு 8 மணி பசங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வரட்டும், ஜாலியாக பார்த்தீங்கன்னா பேசி நம்ம பாட்டுக்கு போடலாம் வீடியோ. அப்போம்போது வந்து பசங்க பார்க்கட்டும். அடுத்த சர்வரில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ஒன்டேப் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து 5, அவர் பார்த்தீங்கன்னா 3. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அப்படியே போயிடலாமேன்னு பார்த்தேன், ஆனால் கம்பேக் கொடுத்துட்டாரு. நீட்டாக பார்த்தீங்கன்னா வந்தார், சொத்து சொத்துன்ற டேடி வைப்பார்.
போவாரு, போயிட்டு வா தம்பி அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவலில் அப்படியே பார்த்தினா என்னை ஓட்டாக அடிச்சுட்டு போவாரு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டாக அடிக்கிறதுக்குள்ள பயந்துட்டேன், ஐயோ ஐயோ போயிருவோ அப்படின்னு, ஈக்குவலாக வராதோ அப்படின்னு. ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டு கண்ணா அப்படின்னு அடிப்பீங்க, அந்த கரெக்டாக நான் டவுன் ட்ராக் தான், அந்த கீழே இருக்கும் ஓகே, கீழே அது பட்டா கெட்டு ஓகே, நேருக்கு நேராக இருந்தால் கெட்டுங்க. இதுதான் என்னோட எய்மு. அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் பார்த்தீங்கன்னா கீழே தான் வச்சிருப்பேன் ஓகே, பாடியில் எங்கேயுமே படாது, கீழே பார்த்துக்கிட்டே ஓடுவேன். ரைட்டில் பார்த்தா க்ளோ வாலியானா இப்படி என்னை பார்த்து இருந்துச்சு. அப்போ ரைட் இங்கிட்டு இருந்தே போவார் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டிருந்து ஒரு சாட்டு ஒழிஞ்சு டெசர்டிக்கில் பளிச்சுன்னு ஒழிஞ்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான சட்டு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கத்திருப்பேன், பின்னாடி நல்லா ஊர்ந்து கேட்டால் தெரியும் உங்களுக்கு, சவுண்டு கேட்கும். ஒரு பயங்கரமாக இருந்துச்சு மேட்ச், ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி வர கொண்டு போவாங்க. இந்த இடத்துல ஒரு சாட்டு உழுந்துடும் ஆனால் பார்த்தீங்கன்னா சாக மாட்டார், இல்லாட்டி ஆறுக்கு நாள் வந்திருக்கும். ஆனால் ஒன்டாப்பு பயங்கரம், அந்த யூஎம்பிலாம் தொடவே முடியல. நம்ம ஒன்4 மாண்டேஜ் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒன்4 ஆப்பரண்ட் ஒரு நாலு பேர்த்தை விட்டு அடினு அடிச்சு ஓட வர்றாரு ஓகே. ரைட்டு இந்த இடத்துல பார்ப்போம். நீட்டாக பார்த்தோன்னா ஒரு ஹெட்டு விழுந்துச்சிங்க, 360 அடிச்சிட்டேன். ஆனால் பார்த்தோன்னா அந்த மொத்த புல்லட்டும் போலங்க, ஏன்னா பிசியில் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன். பசங்க ஃபுல்லாக நிறைய ஓட்டு, ஒரு 70,000 பேர் பார்த்தோன்னா ஓட் போட்டிருந்தாங்க. இப்போ இல்லை, ஒரு 15 ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நான் போட்டிருந்தேன். அப்போ அவர் ஒர்க்கில் இருந்தார். அதுக்கப்புறம் பசங்களுக்காண்டி கேட்டேன், இது வரைக்கும் SRM ரோட்டு போட்டு 8 அது மொபைல், ஆனால் பார்த்தினா பிசியில் போட்டதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்காண்டி பார்த்தினா பிசியில் போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்ச் பாருங்கள், ஆனால் வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல அப்படியே கொண்டு போவோங்க, ஆனால் முடியாதுங்க, கடைசி வரை இழுத்துட்டு வந்துடுவோம். நானும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட ஒரு புல்லெட்டு கூட வாங்கிடக்கூடாது, ஏன்னா வாங்கினா ஹெட் அடிச்சிடறாரு. இப்போ நான் வந்து எனக்கு சான்ஸ் வந்து எக்கச்சக்கமாக சான்ஸ் கிடைக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் கெஸ் மொபைலில் கெஸ் பண்ணுற மாதிரி பிசிலையும் கெஸ் பண்ணிடுவேன். ரெண்டுமே ஒன்று தான், இங்கிட்ட தான் வருவார் இங்கிட்ட தான் வருவார் கெஸ் பண்ணிடுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த அக்யூரிசியாக கரெக்டாக அடிக்க முடியல. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே முடிச்சிடுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பேக்கில் போனாலே ஒரு க்ளோவால் போட்டுருவேன் டக்கு டக்குன்னு, இல்லாட்டி பின்னாடி ஃப்ரெண்ட் அண்ட் போனாலே க்ளோவால் போட்டுருவேன். அவரே வந்து மறக்காமல் நீங்கள் போய் நம்மளோட ஃபேமிலி வந்து சைலண்டாக போய் சொல்லிடுங்க, இது வந்து அவருக்கே தெரிய வேணாம். புதுசாக வந்திருந்தீங்கன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மறக்காமல் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் விளாண்ட அந்த கேம் பிளேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் விளாண்டுது, அது அட்டகாசமாக இருக்குங்க ஓகேவா. ரெண்டு சைடு வந்து ரெண்டு சைடும் காமிச்சிருப்போம், இந்த சைடும் காமிச்சிருப்போம், அந்த சைடும் காமிச்சிருப்போம். தோக்கிற மேட்ச் ஓகே, தோக்கிற மேட்சே பாருங்கள், ஜெயிக்கிற மேட்சும் பாருங்கள், ரெண்டு மேட்சுமே இருக்குது. அது வந்து ஒரு ஃபன்னாகவே போனது, இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஜெயிச்சா அவங்க கொஞ்சிக்கிறோம், அந்த ஃபேமிலி ஜெயிச்சா நம்ம ஃபேமிலி கொஞ்சிக்கிறோம். அதனால் ரெண்டு ஃபேமிலியும் ஈக்குவலாகவே இருப்போம், எப்போவுமே ஒன்றாவே இருப்போம், ஜாலியாகவே இருப்போம். மறக்காம அடிச்சுக்கிற கூடாது ஓகேவா. இந்த வீடியோ பார்த்தனா எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா சார் மட்டும் அடிச்சு நொறுக்கி விட்டுருங்க. ஆனால் கட்டிசி நீங்கள் கட்டிசி மட்டும் வெயிட் பண்ணி பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும். இந்த இடத்துல எடுத்த உடனே பார்த்தினா அப்போதே வந்தேன், அப்போயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் போட்டாச்சு, நீட்டாக பார்த்தோன்னா முடிஞ்சு. இந்த இடத்துல தாங்க கட்டிசி ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம், அதுதான் ஹைலைட்டு, வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள் நீட்டாக, ஆனால் ஒரு எதிர்பார்க்காத இது. ரெண்டு பேரும் ஓகே, வார்லு ப்ரோட கூட பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு சவராச்சு, நான் ஃபஸ்ட்டு செத்துறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வின்னிங் கம்மிக்கு. இந்த இடத்துல அப்படி இல்லை, நான் வந்து அடிக்கலாமோன்னு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கால பார்த்தீங்கன்னா ஜாலியாக சார் கூட்டிகிட்டு போயிட்டார், இங்கே வா ப்ரோ, எதுக்கு ரெண்டு ஃபேமிலி அடிச்சுக்கிட்டு சாக, வாங்க நம்மளே பார்த்தீங்கன்னா செத்துருப்போம், நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருந்தார். இந்த இடத்துல வச்சு எமோட் இந்த எமோட் இருக்கான்னு கேட்டார். அடுத்து அந்த சாக்கடிச்சு சாவான் தெரியுமா, ரெண்டு பேரும் ஒன்றா அழுவோம், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டக்குனு எந்திரிச்சு எலிமினேட், அப்படியே பூமிக்குள்ள போயிருவோம் வேற லெவலில். ஆனால் பார்த்தா பூயா எங்கிட்ட இருந்துருச்சு, பரவாயில்ல, ரெண்டு பேரும் அட்டடேதில் எலிமினேட் ஆனால இங்க யாரும் பெரியாலும் கிடையாது, யாரும் சின்னாலும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாலியான ஃபேமிலி, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஃபேமிலினே வச்சுக்கோங்களேன் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஓகே. எத்தனை அட்டையா சொல்றேன், மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருக்காங்க, ஏதோ 3 ஏதோ போட சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல. நான் வந்து அதில் என்னென்ன இருக்குன்னு சும்மா சொல்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க, இருந்தாலும் சொல்கிறேன் ஓகே. கைஸ், லவ் யூ கைஸ், பாய்.